வணக்கம் இணையதளம் வழி இணைவோம் இதயம் காக்க ரீகான் டுவெண்டி டுவெண்டி இந்த நேரம் நாம் நேர்காண இருப்பது எமது பிஎஸ்டி மருத்துவமனையின் குழந்தை சம்பந்தப்பட்ட இருதய நல சிறப்பு மருத்துவர் டாக்டர் வினோத் துரைசாமி டாக்டர் வினோத் துரைசாமி இஸ் உதவி பேராசிரியர் சாருக்கு வந்து குழந்தைகளுக்கு பிரிவிலே ஏற்படுற இதய குறைபாடுகளுக்கு ஆப்ரேஷன் இல்லாம நம்ம டிவைஸ் க்ளோஸ்டர்லாம் சொல்கிற இல்லைங்களா அதை மாரி வைத்தியம் கொடுக்கறதுல நல்ல ஒரு சிறப்பான அனுபவம் இருக்குது இப்போ நமக்காக அவங்க என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னா இந்த குழந்தை பருவத்து ருமாட்டி காய்ச்சலும் இருதய வாழ் நோய்களும் எப்படி நாம் சின்ன வயசுங்களில் கண்டு உணர்கிறது அதை பெற்றோர்கள் எப்படி தகுந்த நேரத்தில் மருத்துவர்கிட்ட அழைச்சிட்டு போய் வைத்தியம் கொடுத்து பிற்காலத்தில் அது ஒரு இதய வாழ்நோயாக மாறாமல் தடுக்கிறது அப்படிங்கிறது தான் வணக்கம் டாக்டர் வினோத் வணக்கம் சார் சொல்லுங்கள் வினோத் இப்போது இந்த ருமாண்டிக் ஃபீவர் அப்படிங்கிறது சின்ன வயசில் வர்றதை தான் நாம் எல்லாருக்கும் சொல்கிறோம் அந்த ஃபீவர் வர்றது எப்படி வந்து பெற்றோர்கள் கண்டு உணர்கிறது இந்த ஃபீவர் வர்றதுக்கு முக்கிய காரணம் என்ன ஸோ இந்த சரவங்கி காய்ச்சல் இல்லை ருமாட்டிக் ஃபீவர் வந்து ஜென்ரலாக குழந்தைகள் ஒரு அஞ்சு வயசுலேருந்து பதினஞ்சு வயசு வரைக்கும் குழந்தைங்கள வரது சான்சஸ் இருக்குது ஸோ இது ஜென்ரலாக வரமை கூட்ட கீழே இருக்க குழந்தைங்க தான் வரும் இப்போ நீங்களே பார்த்துப்பீங்க நம்ம ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி இயர்ஸ் முன்னாடி எம்பிபிஎஸ் படிக்கும்போது வாட்டில் ஒரு நாலஞ்சு குழந்தைங்க இருப்பாங்க ரொம் ஃபீவரோட இப்போது ஜென்ரலாக நம்ம ஹெல்த் ஹைஜின் எல்லாமே இம்ப்ரூவ் ஆனதுக்கப்புறம் இப்போ மாதத்துக்கு ஒரு குழந்தை ரெண்டு மாதத்துக்கு ஒரு குழந்தை பார்க்குறோம் இப்போது அது ஒரு நல்ல விஷயம் தான் ஸோ இந்த ரொமேட்டிக் ஃபீவர் ஏன் வருதுன்னா இது ஒரு கிருமிகள்னால வருது அந்த ஸ்டெப்டகோக்கை கிருமிகள்னால வருது ஸோ இந்த ஸ்டெப்டோகோக்கை கிருமிகள் வந்து ஜென்ரலாக ஒரு குழந்தைங்கள ஒரு சாதாரணமாக தொண்டை இன்ஃபெக்ஷன் தான் காஸ் பண்ணும் ஸோ அந்த தொண்டை இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு வந்து காய்ச்சல் ஜாஸ்தியாக இருக்கும் தொண்டை வலி தொண்டை செவப்ப இருக்கும் கழுத்தில் கட்டி அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்துடும் ஸோ ஜென்ரலாக ஒரு குழந்தைக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்துச்சுன்னா நம்ம டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போவோம் டாக்டர் வந்து மருந்து கொடுப்பாங்க அதுக்கப்புறம் அந்த இன்ஃபெக்ஷன் சரியாயிரும் எல்லா உடம்புல ஒரு இன்ஃபெக்ஷன் வந்துருச்சுன்னா அது எதிர் எதிர்ப்பு சக்திக்காக வந்து உடம்புக்குள்ளே ஒரு கொஞ்சம் அணுக்கள் அதுக்கு பேர் ஆன்டிபாடிஸ் வந்து சிக்ரீட் ஆகும் ஸோ அந்த ஆன்டிபாடிஸ் வந்து அந்த இன்ஃபெக்ஷன் கூட போடும் அந்த இன் சண்டையில் அந்த ஆன்டிபாடிஸை ஜெயிச்சிருச்சுன்னா அந்த இன்ஃபெக்ஷன் சரியாக போயிடும் ஆனால் ரொமாட்டிக் ஃபீவரில் என்ன ஆகும்னா சில குழந்தைங்கள ஒரு நாலு டு ஆறு வாரம் கழிச்சு அந் அதே ஆன்டிபாடிஸ் வந்து நம்ம உடம்புக்குள்ள சில உறுப்புகள் வந்து அட்டாக் பண்ணும் அந்த மாதிரி அட்டாக் சுச்சுவேஷன் வரும்போது தான் ரொமாட்டிக் ஃபீவர்னு வருது ஸோ அந்த முக்கியமானது அஃபெக்ட் ஆவது அட்டாக் ஆவது வந்து நம்ம ஹார்ட் தான் அப்போ அதான் நீங்கள் இப்போ சொல்கிறது என்னென்னா அந்த கிருமி உள்ளே போனதுமே நம்ம பாடி அதுக்கு ஒரு ரியாக்ட் பண்ணுது அந்த ரியாக்ஷனால் வர்ற ஒரு டேமேஜு தான் அந்த இதய வாழ்னுடைய பாதிப்போ இல்லை இதயத்தினுடைய மற்ற பகுதி பாதிப்போ வர்றது இப்போ இது எதனால் எந்தெந்த காரணங்களால் வரலான்னு நீங்கள் எது எதிர்பார்க்குறீங்க இது இப்போது பெற்றோர்கள் நிறைய டைம் இது வராமே நம்ம தடுத்துருக்கலாமா இது நம்ம குழந்தைக்கு ஏன் வந்தது ஏன்னா அந்த ஹார்ட் சம்மந்தம்னாலே எல்லாம் பயந்துடுறாங்க ஸோ அது எதனால் வர்றதுக்கான அது ஜென்ரலாக முக்கியமானது வந்து ஹெல்த் அண்ட் ஹைஜீன் வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும் எல்லா குழந்தைங்களும் அப்புறம் சில தடவை வந்து இந்த ஜெனட்டிக் காரணம் கூட இருக்கலாம் பட் நிறைய வாட்டி வந்து சில குழந்தைங்களுக்கு ஏன் ஆகுது சில குழந்தைங்க ஆக மாட்டேங்குது வந்து கரெக்டாக சொல்ல முடியாது நீங்கள் ஒன்று சொன்னீங்க நல்ல முக்கியமான பாயிண்ட் நாம படித்த காலத்தில் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பீடியாட்ரிக் வார்டுக்கு குழந்தை வார்டுக்கு போனால் ரொமாட்டிக் ஃபீவரில் ஒரு அஞ்சாறு குழந்தைங்க இருப்பாங்க இப்போ அது ரொம்ப ரேர் இன்சிடென்ட் ஆயிருக்கு ப்ராபபிளி நம்மளுடைய லைஃப் ஸ்டைலினுடைய ஸ்டாண்டர்ட் அந்த ஹைஜீனுடைய இது ஓவரால் நம்மளுடைய அந்த பாவர்ட்டி லெவல்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிறதுனால தொட்டிப்பட்டியிலலாம் நிறைய குழந்தைங்களுக்கு இந்த இது வராமல் இப்போ போறது ஒரு நல்ல விஷயம் இப்போ மருந்துன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நாம படிக்கிற காலத்தில் இந்த பென்சில் மருந்து ரொமாட்டிக் ஃபீவர் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் கரெக்ட் ஸோ யூஷுவலி ஒரு ரொமாட்டிக் ஃபீவரோட நீங்கள் டாக்டர் கிட்ட கூப்பிட்டு போனீங்கன்னா அந்த ரொமெண்டிக் ஃபீவரோட சிம்டம்ஸு பார்த்துட்டு டாக்டர் டயக்னோஸ் பண்ணிடுவாங்க ஸோ என்னென்னா ஃபஸ்ட்டு கார்டைட்டஸ் அந்த இருதை அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு பேர் கார்டைட்டஸ்னு அர்த்தம் ஹார்டுக்குள்ளே இருக்கிற வால்ஸ் வந்து அஃபெக்ட் ஆயிடும் ஸோ குழந்தைக்கு வந்து ஹார்ட் ஃபெயிலியர் வந்துடும் ஸோ அதுக்கு என்ன அறிகுறின்னா குழந்தைக்கு வந்து மூச்சு வாங்குறது மூஞ்ச் கால் வீக்கம் நெஞ்சு படப்படுப்பு நெஞ்ச வலி அந்த மாதிரி சிம்டம்ஸ் வரும் இன்னும் வந்து மூட்டு வலி மூட்டு வீக்கம் வரலாம் தோலில் தடைப்பை வரலாம் கட்டி கட்டியாக வரும் ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் வரும்போது டாக்டர் வந்து அப்போயே வந்து நினைப்பாங்க இது ரொமேட்டிக் ஃபீவரோட அறிகுறிங்கன்னு ஸோ அவருக்கு சில ரத்த பரிசோதனை பண்ணிட்டு எக்ஸ்ரே இசிஜி இருதய ஸ்கேன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் சிம்டம்ஸு டெஸ்ட் சேர்த்து வச்சுட்டு ரொமேட்டிக் ஃபீவரும் டயக்னோஸ் பண்ணுவாங்க டயக்னோஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து அந்த ரொமாட்டிக் ஃபீவருக்காக ட்ரீட்மெண்ட் வந்து ஸ்டெராய்ட்ஸு இல்லைன்னு ஆஸ்பின் டேப்லெட்ஸ் வந்து ஒரு மூணு மாதத்துக்கு கொடுப்பாங்க அண்டு பெனிசிலின் டேப்லெட் வந்து அந்த இன்ஃபெக்ஷன் கியூர் பண்ணுறதுக்கு வந்து ஒரு டென் டேஸ் கோர்ஸ் கொடுக்கணும் நெக்ஸ்ட் அந்த ரொமாட்டிக் ஃபீவர் கியூர் பண்ணதுக்கப்புறம் திருப்பி வராமல் இருக்கிறதுக்கு வந்து ஒரு இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க அந்த பே இன்ஜெக்ஷனோட பேர் தான் இன்ஜெக்ஷன் பென்சத்தின் பெனிசிலின் ஸோ அந்த இன்ஜெக்ஷன் பென்சத்தின் பெனிசிலின் வந்து பின்னாடி போடணும் மூணு வாரத்துக்கு ஒரு வாட்டி போடணும் சில குழந்தைக்கு வந்து லைஃப் லோன் கூட போட வேண்டியது இருக்கும் அந்த ஹார்ட்டோட எவ்வளோ எஃபெக்டாக இருக்குன்னு பொறுத்து இது ஏன் நான் முக்கியமாக கேட்டேன்னாங்க டாக்டர் வினோத் இந்த பெனிசிலின் ஊசி அந்த காலத்தில் பெனிடூர்னு ஒரு பிராண்டில் கிடைக்கும் எல்லாருக்குமே நல்லா பாப்புலராக தெரிஞ்சு வச்சிருப்பாங்க ஒன் பாயிண்ட் டூ அப்படின்னு பெனிடூருன்ட்டு இந்த பெனிடூர் வந்து சில நேரம் ரொம்ப டேஞ்சரான இன்ஜெக்ஷன் பேரண்ட்ஸே வந்து ரொம்ப நம்மகிட்ட காஷனாக சொல்லுவாங்க அது எதனால அந்த டேஞ்சர்னு நினைக்கிறாங்க டேஞ்சர் பெருசாக ஒன்றும் இல்லை மெயினாக வந்து அது ரொம்ப அந்த பின்னாடி போடும்போது ரொம்ப வலிக்கும் அது பெயின்னு ஓகே அண்ட் ஒரு அலர்ஜி வரத்துக்கு ரொம்ப ரேர் சான்ஸ் இருக்குது ஸோ யூஸ்வலாக வந்து அது போடுறக்கு முன்னாடி ஒரு அலர்ஜி டெஸ்ட் மாதிரி போட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கரெக்ட் அதுதான் பாயிண்ட் இப்போ ஊசி கொடுத்து சில பேருக்கு சடனாக கொலாப்ஸ் ஆகிறதெல்லாம் சொல்ல அனஃபலாக்சிஸ்ன்னு சொல்கிற அந்த ஒரு ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி இந்த இன்ஜெக்ஷனுக்கு ரொம்ப காமனுங்களா அதை எப்படி தடுக்கலாம் இப்போ நம்ம ஊசி சோ யூஷுவலி அந்த அலர்ஜி ரியாக்ஷன் ஒரு பத்து லட்சம் பேருக்கு ஒரு தான் வரும் பத்து லட்சத்துக்கு ஒரு ஆள்தான் ரொம்ப ரேர் தான் சோ ஜென்ரல்லா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒரு ஸ்கின் டெஸ்ட் மாதிரி போடுவாங்க ஸ்கின்ல கொஞ்சம் அந்த ஆன்ட்டிபயோட்டிக் போட்டு அதுல வந்து ஸ்கின்ல அலர்ஜி வரதேன்னு பார்ப்போம் அதுல அலர்ஜி வரலைன்னா அப்புறம் நீங்க தாராளமா வந்து இந்த இன்ஜெக்ஷன் போடணும் பட் அந்த இன்ஜெக்ஷன் போடுற இடத்துல வந்து எல்லாமே ஆக்சிஜன் எல்லாம் மருந்துகள் இருக்கணும் அந்த அலர்ஜி ரியாக்ஷன் வந்துச்சுன்னா மெடிசன்ஸ் இருக்கு ஏன்னா நம்ம ருட்டீனா பார்க்கறது இந்த டெஸ்ட் ஊசி போடவே நிறைய டாக்டருங்க நிறைய ஹாஸ்பிட்டலில் அதை இது பண்ண மாட்டாங்க மெயின் ஹாஸ்பிட்டலுக்கே போக சொல்லி அந்த அனஃபெலாக்ஸ் அது ரிலேட்டட் ரிஸ்க்கு அவாய்ட் பண்ண தான் நினைக்கலாம் இல்லைங்களா இப்போ டெஸ்ட் ஊசி ஒவ்வொரு மாதிரியும் நீங்கள் சொன்னீங்க மூணு வாரத்துக்கு ஒரு முறை இந்த இன்ஜெக்ஷன் தசையில கொடுக்கணும்னு இந்த டெஸ்ட் ஊசி ஒவ்வொரு ஊசி போட முறையும் போட்டு தான் போடணுங்களா இல்ல போட்டா போதும் சார் அதுக்கப்புறம் போதும் சப்போஸ் வேற எங்கயாவது போய் புது யூஸ் பண்ண எல்லாம் ஏதாவது ஒன்று போட்டுக்கிறது சேஃப் தான் சேஃப் தான் ஏன்னா புது ஹாஸ்பிட்டல் புது டாக்டர் பார்க்கும் போது ஒரு டெஸ்ட் ஊசி போட்டு போட சொல்றது தான் சேஃபாக இருக்கும்னு நீங்கள் ஃபீல் பண்றீங்க இல்லையா சேஃப் தான் மெயினாக வந்து அந்த போகிற இடத்துல வந்து எல்லாமே எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கணும் சப்போஸ் அந்த அனபலக்டிக் ஷாக் வந்துருச்சுன்னா ஆக்சிஜன் மெடிசன்ஸ் அதுக்காக மெடிசன்ஸ் எல்லாமே கண்டிப்பாக இருக்கணும் அந்த செட்டப்பில் கரெக்ட் இப்போ ஒரு சில பேருங்க அந்த ஆள்பட இந்த ருமாட்டிக் ஃபீவர் இருந்தது ருமாட்டிக் ஹார்ட் டிசீஸ் இருந்தது அதனால் எனக்கு இந்த மாத்திரை சாப்பிட சொல்லுங்கள் இந்த பெண்டிட்னு ஒரு மருந்து எடுத்துகிட்டு வராங்க ஃபீனாக்சி மீத்தல் பென்சிலின் ப்ரிப்பரேஷன் அது எவ்வளோ காலம் நீங்கள் அட்வைஸ் பண்ணுற எடுக்கணும்னு இப்போ இன்ஜெக்ஷன் சொன்னீங்க மூணு வாரத்துக்கு ஒரு நடைபெட போடணும் டெஸ்ட்டு ஊசி போட்டு போடணும் அலர்ஜி இருந்தால் அப்புறம் அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் இது பண்ணணுன்னு இந்த மாத்திரை இந்த ஃபீனாக்சி மீத்தல் பென்சில் பென்டிட் டேப்லெட்டை எவ்வளோ காலம் எடுக்கணும் கரெக்ட் ஸோ யூஸ்வல அந்த இன்ஜெக்ஷனில் என்ன ப்ராப்ளம் வரணும் அது வலி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ ஒரு ஒரு வருஷமாக வருஷமா ரெண்டு வருஷமா கரெக்டாக போடுவாங்க அதுக்கப்புறம் வந்து போடுமையான்னு சொல்லுவாங்க ஸோ அது சப்போஸ் அதை கண்டிப்பாக போட முடியலன்னா அப்புறம் பென்டி சொல்லிட்டு ஒரு டேப்லெட் காலைல ஒரு மாத்திரை ராத்திரி ஒரு மாத்திரை கொடுக்கணும் ஸோ அது மினிமமாக அஞ்சு வருஷம் டு பத்து வருஷம் கொடுக்கணும் பட் சப்போஸ் ஹார்ட் பர்மனெண்ட்டாக வால்வில் டேமேஜ் இருந்துச்சுன்னா சம்டைம்ஸ் அது லைஃப் லாங்காக கொடுக்க வேண்டியது இருக்கும் லைஃப்லாம் லாங் கொடுக்கறதுக்கு தான் அட்வைசபிள் அதனால் பெருசாக சைடு எஃபெக்ட் இருக்காதுங்களா ஏன்னா மருந்து நாலு படம்னாலே சைடு எஃபெக்ட் பற்றி கேட்பாங்க அந்த டேப்லெட்னால பெருசு சைட் சைடு எஃபெக்ட் படாதுங்க சேஃபான மருந்து சப்போஸ் ஒருத்தவங்களுக்கு இந்த பென்சின் அலர்ஜி ஆயிடுச்சுன்னு வச்சுங்க டாக்டர் வினோத் அவங்களுக்கு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் மருந்து இருக்குங்களா அந்த ரொமாட்டிக் நோயிலிருந்து விடுபட சப்போஸ் பெனிசிலின் எடுக்கிறதுனால வந்து ஸ்கின் ரேஷ் இல்லை அலர்ஜி அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்துச்சுன்னா அதுக்கு ஆல்டர்னேட்டாக எரத்துரோமைசின் அந்த அப்படி ஒரு டேப்லெட் இருக்கோ அதுவும் எடுக்கலாங்க நன்றி இப்போ உங்கள்கிட்ட ஒரு குழந்தை ஒரு பதினாலு வயசுலேயே இல்லை பன்னெண்டு வயசுலேயே வருது இந்த ஈரிதழ்வால் மைட்ரல் வாலில் வந்து லீக் இருக்குது ரத்தம் வந்து கசையுதுன்னு ஒரு டாக்டர் வெளியில் சொல்லியிருக்காங்க அதை வந்து குவாண்டிஃபை குவான்டிஃபை பண்ணும்போது அதனுடைய இன்டென்சிட்டி பண்ணுறது ஒரு மாட்ரேட்டுன்னு இருக்குதுன்னு சொல்கிறாங்க இப்படி இருக்கிற குழந்தைக்கு நீங்கள் உடனே ச எங்களாட்டம் இருக்கிற ஆப்ரேஷன் பண்ணுற ச டாக்டர்கிட்ட அனுப்பிச்சு வாலுக்கு ஏதாவது ஆப்ரேஷன் பண்ண அட்வைஸ் பண்ணுவீங்களா இல்லை பொதுவாக ஒரு குழந்தை பார்க்கும்போது சப்போஸ் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மைட்ரல் வால் லீக் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் குழந்தையோட சிம்டம்ஸ் என்ன பார்க்கணும் ஸோ அந்த குழந்தைக்கு வந்து ஹார்ட் ஃபெயிலியரோட சிம்டம்ஸ் இருக்கானு பார்க்கணும் ஸோ ஹார்ட் ஃபெயிலியரோட சிம்டம்ஸ் என்னென்னா குழந்தைக்கு வந்து உட்காரும்போது இல்லை நடக்கும்போது மூச்சு வாங்குது அது ஒன்று நெஞ்சு படப்படை நடிக்கிறது மயக்கம் வர்றது நெஞ்சு வலி இல்லைனா வீக்கம் இதெல்லாம் அந்த ஹார்ட் ஃபெயிலியரோட சில அறிகுறிகள் ஃபஸ்ட் அதை அந்த மைட்ரல் லீக்குனால் வந்து இந்த சிம்டம்ஸ் இருக்காலன்னு பார்க்கணும் நெக்ஸ்ட் வந்து சில டெஸ்ட்கள் எக்ஸ்ரேயில் வந்து இறுதையோட சைஸ் என்ன இசிஜி ஸ்கேனு ஸ்கேனில் வந்து நமக்கு கரெக்டாக தெரியும் இருதய ஸ்கேன்ல நமக்கு கரெக்டாக தெரியும் அந்த வால்வோட லீக் எவ்வளோ அந்த ஹார்ட்டோட சேம்பர்ஸ் வந்து ஹார்ட்டோட சேம்பர்ஸ் வந்து எவ்வளோ பெருசா இருக்கு இதெல்லாம் நம்ம வந்து பார்த்து தான் நம்ம டிசைட் பண்ணுவோம் வந்து உடனடியாக சர்ஜரி பண்ணலாமா இல்லை இப்போதைக்கு மறந்து போதுமா எவ்வளோ ஃப்ரீவண்ட்டாக நம்ம திருப்பி பார்க்கணும் மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டியாக ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டியும் நம்ம டிசைட் பண்ணுவோம் அண்ட் முக்கிய முக்கியமானது அந்த இன்ஜெக்ஷன் பென்டி அண்ட் அந்த டேப்லெட் பென்டின் வந்து கண்டினியூ பண்ணிக்கணும் ஏன்னா வாட்டி அந்த ரொமாண்டிக் ஃபீவர் திருப்பி திருப்பி வந்துருச்சுன்னா அந்த வால் விண்ண ஜாஸ்தியாக டேமேஜ் ஆயிரும் ஸோ அது ஒரு மு முக்கியமான கரெக்டுங்க அது முக்கியமான பாயிண்ட் இப்போ ஒரு வாலில் லீக் இருக்குது கசிவு இருக்குன்னா அதை நினச்சிக்கிட்டே இருக்கிறதுல அவசியமோ அர்த்தமோ இல்லை நீங்கள் சொல்கிற மாரி மற்ற பேராமீட்டர்லாம் பார்க்கணும் இதே எந்த அளவுக்கு டேமேஜ் ஆகிருக்கு அவங்களுக்கு ஹார்ட் ஃபெயிலியர் ஆகிற நிறைய வாய்ப்பு இருக்கா அப்படி இருந்தாலும் ஒரு சின்ன வயசாக இருக்கிறவங்களுக்கு ஒரு வால் ரீப்ளேஸ் பண்ணுற ஆப்ரேஷன் நீங்கள் அட்வைஸ் பண்ண மாட்டீங்க பன்னெண்டு வயசு பதினாலு வயசில் ஒரு வால்வை மாற்றினா குழந்தை வளர்ந்து பெருசாகும் போது வால் சைஸ் வந்து அந்த வயசுக்கு ஏற்றது ஆகாது அதுக்காக இன்னொரு ஆப்ரேஷன் ஒரு பத்து வருஷத்தில் பண்ணுறதை நீங்கள் அவாய்ட் பண்ணணுன்னு தான் யோசித்து அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவீங்க சப்போஸ் ஒரு குழந்தை வந்து வால் சுருக்கத்தோடு வந்துடுது அந்த இது காமனாக நம்ம பார்க்குறது ஒன்று வந்து இந்த பல்மனறி வால்னு சொல்ற நுரையீரலுக்கு ரத்தம் எடுத்துட்டு போற அடித்த வாரத்துல இருக்கிற வாழ்வு இன்னொன்று வந்து இந்த மைட்ரல் வாழ்வு அப்புறம் மூணாவது மகாத்தமணி வாழ்வு அயோட்டிக் இதெல்லாம் நீங்க உங்க ப்ராக்டிஸில் டே டு டே இதில் பார்ப்பீங்க அதை மாரி சுருக்க அடைஞ்ச வாழ்வு ஆப்ரேஷன் பண்ணாம வைத்தியம் கொடுக்க முடியுமா கரெக்ட் ஸோ சுருக்கடைய வாழ்வு வந்து சப்போஸ் அந்த ரொம்ப சிவியர் ஆனிச்சுன்னா இதனால குழந்தைக்கு வந்து இந்த மூச்சு வாங்குற மூச்சு மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இப்போதைக்கு வந்து நம்ம வந்து அந்த வாழ்வ் வந்து தொடல இருந்து ஆன்ஜியோபிளாஸ்டி மூலமா பலூன் ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம் பலூன் சிகிச்சை பலூன் சிகிச்சை ஆப்ரேஷன் நீங்க தவிர்த்துடலாம் மேஜரா வேணாம் ஜென்ரல் அணி எப்படி பண்ணுவீங்க அது ஒரு வாலும் சுருங்கிடுச்சு டைட்டா சுருங்கிருக்கு குழந்த மூச்சு இருக்குது இருக்கு பார்க்குறீங்க வால் ரொம்ப சுருங்கிருக்கு அந்த வால்னுடைய ஆரி பைசு நாலுல இருந்து ஆறு சென்டிமீட்டர் விட்டம் இருக்கணும் ஸ்கொயர்ல இருக்கணும் அது வந்து ஒரு கீழே சுருங்கிடுச்சு நீங்க அதுக்கு பலூன் சிகிச்சைன்னு ரெடி பண்ணிடுறீங்க எப்படி பண்றீங்க அந்த பலூன் அட்மிட் பண்ணிடுவோம் நார்மலாக ஆப்ரேஷன் தியேட்டருக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் டெஸ்ட் எல்லாம் பண்ணுவோம் எல்லாமே ஸ்டேபிளாக இருந்துச்சுன்னா குழந்தை வந்து கூப்பிட்டு போகிறோம் ஆப்ரேஷன் தியேட்டருக்கு ஸோ ஃபஸ்ட் ஆப்வியஸ்லி நம்ம குழந்தை வந்து அவேக் ஸ்டேட்டில் இருக்கும்போது வந்து நம்ம ஆப்ரேஷன் பண்ண முடியாது ஸோ ஒரு மைக்கோசி டாக்டர் வந்து அவங்க மருந்து கூட்டு தூங்கிச்சுருவாங்க அப்புறம் தொடையிலேருந்து வந்து அந்த ரத்தக்கொலையை வந்து ஒரு பங்க்சர் எடுத்து அதை வழியாக அந்த பலூன் கொண்டு போயிட்டு அந்த எக்ஸ்ரே மூலமாக வந்து அந்த பலூன் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க ஸோ அதை வச்சுட்டு வந்து அந்த அடைப்பை வந்து சரிப்படுத்தலாம் இந்த வைத்தியம் சேஃப் தானுங்களா டாக்டர் வினோத் நிறைய பேர் இதை பத்தி பயந்துகிட்டு அப்படியே விட்டுருவாங்க சடனா குழந்தை ரொம்ப மூச்சு திணறு வந்து மிஷினில் வைக்கிற அளவுக்குலாம் சீரியஸ் ஆகிடும் அந்த பல்மணி சொல்கிறீங்க இல்லையா நுரையீரல் நீர்லாம் போத்தரும் இந்த பலூன் சிகிச்சை சேஃபுங்களா குழந்தைங்களுக்கு ஒரு மினிமல் ரிஸ்க் ஆஃப் காம்ப்ளிகேஷன் தான் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ரோட்ல போற மாதிரி ஒரு கார் வந்து இடிச்சிட்டாங்கன்னா அதே ரிஸ்க்கு வந்து இந்த பலூன் ஸோ அதர்வைஸ் இது லைஃப் சேவிங் சேஃபான ஒரு வைத்தியம் தான் அது டயத்துல எடுக்கலன்னா நிறைய சீரியஸ் ப்ராப்ளம் நன்றிங்க இப்போ நாம் ரொமாட்டிக் ஃபீவர்னால் என்ன அது எப்படி வந்து இதயத்தினுடைய வாழ்வை பாதிக்குது அப்படி பாதிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன மருந்து அந்த பென்சிலின் மருந்து அதுக்கான முக்கியமான பாதுகாப்பு நடவடிக்கை நாள்பட சாப்பிட்ற இந்த பீனாக்சி மீத்தல் பெ பென்டிட் மருந்து அப்புறம் குழந்தைங்களுக்கு வாழ் ரத்த கசிவு இருந்ததுன்னா அதை நம்ம இன்னும் ரொம்ப பயந்து இது பண்ணாமல் அதுக்கு காலத்தில் அதுக்கு டயத்தில் ஒரு இது பண்ணணும் ரிப்பேரோ இல்லை ரீப்ளேஸோ லேட் டேட்டில் பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்க ரொம்ப சுருக்கம் அடைஞ்சால் எந்த வாழ்வாக இருந்தாலும் நுரையீரலுக்கு ரத்தம் எடுத்துகிட்டு போகிற அந்த பல்மனீர் வாழ்வாக இருந்தாலும் மகாத்தமணி வாழ்வாக இருந்தாலும் மைட்ரல்ங்கிற சொல்கிற இந்த வாழ்வாக இருந்தாலும் பலூன் வச்சு சின்ன வயசுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துடலாம் குட் இப்போது நீங்கள் வந்து பெற்றோர்களுக்கு ஏன்னா இது நிறைய பேர் குழந்தைங்களை அழைச்சிட்டு இங்கே அங்கேன்னு போயிட்டே இருப்பாங்க வாழில் பிரச்சனை வாலில் பிரச்சனைன்னு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க இப்போ வந்து ஒரு ருமாண்டிக் ஃபீவர்னே வந்துடுச்சு வைத்தியம் எடுத்துட்டாங்க அவங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு நம்பிக்கையாக ஒரு வார்த்தை சொல்லால் என்ன சொல்ல விரும்புகிறீங்க ஸோ ஃபஸ்ட் வந்து கரெக்டாக வந்து சப்போஸ் குழந்தைக்கு வந்து ஒரு தொண்டை இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி வந்துச்சுன்னா அது வந்து ஒரு லூஸில் விட்டுறக்கூடாது உடனே டாக்டர்கிட்ட போயிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்புறம் வந்து அந்த மூணு வாரத்துக்கு ஒரு வாட்டி அந்த பெண்ணின்டியூரா இன்ஜெக்ஷன் இல்லைன்னா அந்த பென்டி டேப்லெட் வந்து கரெக்டாக எடுக்கணும் அப்புறம் ஆரோக்கியம் சா ஆரோக்கியமாக சாப்பிட்ணும் டெய்லி வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து எக்ஸசைஸ் பண்ணணும் ஸோ இதை வந்து நம்ம இருதையை வந்து ஹெல்த்தியாக வைக்கிறதுக்கு வந்து சில இது அட்வைஸுங்க கரெக்டுங்க நான் வந்து நெக்ஸ்ட்டு வர்ற டாக்டர்கிட்ட இதை கேட்போம் பட் இருந்தாலும் குழந்தைங்களுக்கு இப்போ ஐஸ்கிரீம் சாப்பிட்னு நிறைய குழந்தைங்க ஆசைப்படுவாங்க சொத்தப்புல நிறைய வந்துரும் இவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ரொமாட்டிக் ஃபீவர்னு இருந்து மா வால்ல ஒரு பிரச்சனை இருக்குன்னா அவங்களுக்கு நீங்க ஸ்டாங்கா செய்றத அட்வைஸ் பண்ண நினைப்பீங்க ஏன்னா இந்த பழக்க வழக்கங்கள் எல்லாம் குழந்தைங்களுக்கு நல்லதா இருக்காது அது என்ன சொல்ல விரும்புறீங்க சொத்தப்புல இருக்கிறவங்க டான்சில் ப்ராப்ளம் பேன்சில் ஐட்ஸில் ப்ராப்ளம் அந்த இதைல வந்து சப்போஸ் ஏதோ ஒரு வால் வந்து பாதிச்சுன்னா அதுல இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு சோ அது வந்து பேர் இன்ஃபெக்டிவ் என் சோ அந்த இன்ஃபெக்டிவ் என்டோகாயோட்டிக்ஸ் முக்கியமானது வந்து பல்லு இருந்து பல்ல சொத்து இருந்துச்சு பல்லு இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு அங்கிருந்து போறது வந்து சான்சஸ் ஜாஸ்தியாக இருக்குது ஸோ அது முக்கியமானது வந்து பல்லு டாக்டர் கிட்ட ரெகுலர் அப்பாயின்மெண்ட் வந்து வைக்கணும் அட்லீஸ்ட் ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து பல் வந்து சுத்தமாக வைக்கணும் டெய்லி ப்ரஷ் பண்ணணும் காலையில் ராத்திரியும் இதெல்லாம் வந்து முக்கியமானது இம்பார்ட்டன்ட் ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு குழந்தைக்கு பண்ணணும் ஸோ டென்டல் ஹைஜின் ஓரல் இதை நல்லா மெயின்டைன் பண்ணணும் இதுமாரி ரொம்ப ஸ்டோர்டு ஃபுட்டெல்லாம் எடுக்கக்கூடாது ரெஃப்ரிஜிரேட்டர் இருக்குது சில்லு ஐட்டம்லாம் சாப்பிட்டா அடிக்கடி சோர் துரோட் வந்துடும் அந்த சோர் துரோட்டை எதிர்காலத்தினுடைய இதய வாழ்வு பிரச்சனைக்கான ஒரு காரணமாக இருக்கலாம்னு சொல்றீங்க மிக்க நன்றிங்க ரொம்ப நல்லா கிளியராக சொன்னீங்க குழந்தைங்களுக்கு இதய நோயின்னு நினச்சி சின்ன வயசுலேருந்து அதையே மனசில் வச்சிட்டு கடைசி வரைக்கும் கொண்டுகிட்டு போகிறது நல்லதில்லைன்னு சொல்ல வரீங்க சிம்பிளாக இதெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த வயசு வரும்போது அதை அதை பார்த்து செய்யணும் கரெக்ட் சார் ரொம்ப நன்றி டாக்டர் வினோத் நன்றி சார் நன்றி எல்லோருக்கும் வணக்கம் ஓகே தேங்க்யூங்க